கைஸ், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்க க்ரோம் பவுசரில் ஏதாவது ஒரு சைட் ஓப்பன் பண்ணும்போது திஸ் சைட் கெனாட் பி ரீச்ட் இந்த எரர் வந்து வருதா? ஸோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். இந்த எரரை 100% வந்து உங்களோட மொபைலில் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் ரெண்டு மெத்தட் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வீடியோவை மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி லைக் பண்ணிவிடுங்க. ஸோ மெத்தட் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க, மேலே 3-dot மெனு இருக்கும். அந்த மெனு மேலே கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுலார வந்துருங்க. ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் போனீங்கன்னா யூஸ் செக்யூர் டிஎன்எஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், அது வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும். சப்போஸ் அப்படி இருந்தால் நீங்கள் சூஸ் அனதர் ப்ரொவைடர் அப்படின்றத சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு அந்த கஸ்டமைசேஷன் இடத்துல ஒரு 3-4 கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ஸ் உங்களோட மொபைலில். ஓகேங்களா? ஸோ 1 by 1 அதை கண்டினியூவாக சேஞ்ச் பண்ணி அந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த வெப்சைட் எரர் ஆகுதோ. ஸோ அந்த வெப்சைட்டை இதில் மூலமா இதில் 1 by 1 நீங்கள் சேஞ்ச் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெத்தட் நம்பர் 1. மெத்தட் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக அந்த இது சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட அந்த வெப்சைட் ஒர்க் ஆச்சுன்னா இந்த மெத்தட் நம்பர் 1 போதும். சப்போஸ் இதுவும் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் நம்பர் 2 ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிடுங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கனெக்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அந்த கனெக்ஷன் உள்ளார வந்துருங்க. இதில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இதில் மொபைல் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க, அதில் வந்துருங்க. இதில் ஏபிஎன் அக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுலார வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட டிஃபால்ட் ஏபின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து 3-dot மெனு கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கிடைக்கும், ஈஸியாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆட் ஆப்ஷன் வரலைன்னா ரீசெட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ இது ஏபிஎன் செட்டிங் ஓப்பன் பண்ணோடனே மேலே ஆடுன்னு வந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆடை கிளிக் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணுறது ஜியோ. ஓகேங்களா? யாரா ஜியோ யூஸர் இருக்கீங்கன்றதை மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நேம்ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஜியோ 4G அப்படின்னு கரெக்டாக வந்து கேபிட்டல் லெட்டரை என்டர் பண்ணிங்க. ஜியோ ஸ்பேஸ் 4G அப்படின்னு போட்டு ஓகேன்றதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎன் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஏபிஎனில் பார்த்தீங்கன்னா ஜியோ நெட் அப்படின்றத டைப் பண்ணணும். ஃபஸ்ட் லெட்டர் ஜி, ஜே வந்து கேப்டு, மீது ரெண்டு ஸ்மாலு, அகைன் நெட்டுன்ற இடத்துல என் வந்து கேபிட்டலு, இடி வந்து ஸ்மாலு. ஓகேங்களா? இதே மாதிரி இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. உங்களோட மொபைலில் ரெண்டு சிம் ஏதாவது ஒரு சிம்மு மாற்றி போடும் போது இந்த இஷ்யூ வந்து வரும். ஸோ அதுக்காக இந்த ஏபின் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அந்த எரர் இஷ்யூ வந்து சால்வ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக இது எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு மேலே 3-dot மெனு கிளிக் பண்ணி சேவ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம எடிட் பண்ணல, அது வந்து புதுசாக க்ரியேட் பண்ணது வந்து இதில் வந்துருக்கும். அதை சேஞ்ச் பண்ணும்போது உங்களோட நெட்ஒர்க் வந்து க்ளோஸ் ஆகிட்டு அகெயின் வந்து ஓப்பன் ஆகும், நீங்களே பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நெட் வந்து இப்போ நான் ஒய்ஃபை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ மொபைல் நெட் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண ஏபிஎன் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நமக்கு எந்த வெப்சைட் ஓப்பன் ஆகலையோ அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து 100% ஒர்க் ஆகும். ஸோ இந்த மெத்தட் 2nd மெத்தட் தான் எனக்கு ஒர்க் ஆச்சு. சப்போஸ் உங்களுக்கு 1st மெத்தட் ஒர்க் ஆகுதா, 2nd மெத்தட் ஒர்க் ஆகுதா அப்படின்றத மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு ஒர்க் ஆகிருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காத லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.